மெய்யழகன் விழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இங்கே வந்துட்டுருக்கிற வேல்மணி சார் அவர்களுக்கும் நாகராஜ் சார் அவர்களுக்கும் ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கனால நான் ஒவ்வொருத்தர் பேரும் நான் எடுத்துகிட்டு என்னால் பேச முடிய மாட்டேங்குது. பட் பிரேம், நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. மெய்யழகனுக்கு கீழே ஜோதிகா சூர்யா அப்படின்னு ப்ரொடியூசராக எங்களுக்கு பேர் போட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் அதுதான் சொல்லணும், திஸ் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் 2D அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதே மாதிரி என்னோட ஞானவேல், ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் அவர்கள் மூலமாக தான் வந்து இந்த படம் 2D வந்து சேர்ந்துச்சு. ஸோ இந்த மேடையில் நான் அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன், நேற்று நைட் இந்த படம் பார்த்ததுனால நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட அடையாளங்கிறது நம்மளை வளரும் போது நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாகட்டும், நம்ம வந்து ஒரு படிப்பாகட்டும், இல்லாட்டி பழக்க வழக்கங்களாகட்டும், நம்ம அடையாளம் சொல்கிறது, இந்த கேரக்டர்னு சொல்கிறது, இந்த பையனுக்கு வந்து இந்த பேச்சு பழக்கம், இவங்களோட இந்த பழக்க வழக்கம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல், நம்ம காலேஜ், அம்மா அப்பா, தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி பார்த்து பழகிற நிறையா உறவுகள் இருக்காங்க. நான் வந்து நான் லட்சுமி அக்காவை சொல்லணும், மணிமாமா சொல்லணும், ராஜமாமா சொல்லணும், இப்படி வந்து பழனிசாமியை நான் சொல்லணும். இந்த மாதிரி என்னோடய சொந்தங்களை வந்து நெருக்கமாக அருகாமையில் இருக்கிற சொந்தங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். பட் அதே நேரம் வந்து மணியனை பற்றி சொல்லணும், ஆர்ச்சாமியனை பற்றி சொல்லணும், புஷ்பராஜனன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றி சொல்லணும், டில்லி அண்ணன் இருக்காரு, இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா, எனக்கு கார்த்திக்கு பிருந்தாக்கு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன், ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன். அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து மெய்யழகன். நேற்று நைட் படம் பார்க்கும் போது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படியே தொண்டையில் ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சுட்டு முழுங்க முடியாமல் ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஒரு அழுகையும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலந்து இருந்தது இந்த படத்தில். நான் பருத்தி வரதுக்கு அப்புறமா வந்து கார்த்தி கட்டி பிடிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய். அதே மாதிரி நான் இப்போ என்னோட அரவிந்த் சாரி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். இட்ஸ் லிட்டில் பியாண்ட், ஒரு நடிக்கிறத தாண்டி உண்மையாக ஆத்மார்த்தமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த உறவு வந்து எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. 92 ரோஜா படம் வந்து நான் தியேட்டரில் போய் பார்க்கும் போது அவர் தேவி தியேட்டரில் கண்ணாடி பக்கத்தில் சாஞ்சு படம் பார்க்குறக்காக வந்திருந்தார். நான் ஒரு 10 அடி தள்ளி நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்தேன். அப்போ போய் அவர்கிட்ட நான் பேசலை. அப்போ அந்த மருண் டிஷர்ட் போட்டிருந்தார், அதே மாதிரி மருண் டிஷர்ட் போன உடனே போய் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னோடய ஷெல்ஃபில் ஒரு மருண் டிஷர்ட் இருக்குன்னா வந்து அவரோட டப்புன்னு அவரோட ஃப்ளாஷ் வரும், அவரோட விஷுவல் எனக்கு வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோ நடிச்சிருக்காங்க, இப்போது நோ டு பி பார்ட் ஆஃப் 2D, டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், இட் மீன்ஸ் லாட். 92 ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இவ்வளோ அழகாக நோ இட் இஸ் ஸ்டில் கண்டினியூங்கிற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசந்தாங்கிற பேர், அம்மா பேருங்கிறது எனக்கு இப்போ தான் ஸ்டேஜில் அருண் சார் சொல்லி தெரியும். என் பையனும் வந்து தேவ் ஜோதிகா சூர்யான் தான் எழுதுவான். ஸோ லவ்லி டு நோ தேட் நீங்களும் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. தேர்ட் ஃபிலிம் ஃபார் அஸ், 2D பார்க்கும்போது வந்து ஒரு தேர்ட் ஃபிலிம். அண்டு குழந்தை பிறக்கும் போது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெட்டு பக்கத்துலேயே இந்த பாட்டு போட்டிருக்கீங்க, இதுக்கான படத்தை வந்து சாங் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது வந்து ஐ நோ ஹவ் ஸ்பெஷல் யூ ஹேண்டில் போத், மகேந்திரன் கேமரா ஒர்க் ஆகட்டும், கோவிந்த் எடிட்டர் ஆகட்டும், ரஜீவன் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், திஸ் ஃபில்ம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ப்ரொடியூசராக நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஒரு ராத்திரி ஒரு இரவில் நடக்கிறது தான் வந்து 96, இதுவும் வந்து ஒரே இரவில் நடக்கிற படம் தான். பட் அதில் வந்து எவ்வளோ நடக்க முடியும், எவ்வளோ எவ்வளோ பேச முடியும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஒரே ஒருத்தர் தான் எழுத முடியும். பிரேம், 96 மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரியான படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்கள் கூட இணைஞ்சிக்கிட்டது தான் நான் வந்து மறுபடியும் நான் நன்றி சொல்லுவேன். இந்த படத்தை ரொம்ப கார்த்தியோட செலெக்ஷனையும் ஆல்சோ வந்து ஜோதிகா சொல்லிகிட்டே இருப்பாங்க, கார்த்தியோட மூவி ஸ்கிரிப்ட்ஸ் செலெக்ஷன் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தி அதர் ஃபிலிம்ஸ் கார்த்தி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு தெரியும், தே போத் ஆர் யூ நோ தே பாடி ஆஃப் ஒர்க், ஹவு ரெஸ்பான்சிபிள் தே ஆர். இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸ்கிரிப்டை விட இன்னும் அழகுபடுத்தியிருக்காங்க. இவங்களோட
ப்ரொமான்ஸை பார்த்து எனக்கு இன்னும் பொறாமையாகவே இருந்துச்சு. இதுக்கு மேலே படத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 27th படம் வருது, படத்தை படமாக மட்டும் பாருங்கள். வணிக ரீதியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம், தயவு செஞ்சு அது உங்களுக்கு வேண்டாம். இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ரெடியாக இருப்போம். படத்தை வியூ பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டாம். இந்த மாதிரியான படங்கள் வந்து அபூர்வமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கம் 27th, என்ஜாய் மே அழகன். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த காஸ்டிங் க்ரூஸ் பற்றி நான் வந்து தனித்தனியாக பேச வேண்டாம்னு பார்க்குறேன். நான் பேசுறதுக்கு டைமும் இல்லைங்கிறதுனால நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். அன்பான ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ், எப்படி நான் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் சொன்னனோ, எதையும் எதிர்பார்க்காத அன்பு சொன்னனோ, எப்படி நான் எல்லாத்தையும் மேலே வச்சு அண்ணாந்து பார்க்குறேன்னு சொன்னனோ, அது எல்லாம் எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். உங்களை அங்கே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன், உங்களை ஒரு வரமாக பார்க்குறேன், நன்றியோடு பார்க்குறேன். நீங்கள் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அன்புக்கு என்றைக்குமே தலை வணங்குறேன். இந்த நிஜ உலகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நிஜ உலகத்தில் அன்பு வழியிலேயே நம்ம போவோம், வெறுப்பை காமிக்க வேண்டாம். என்ஜாய் மெய்யழகன் 27 வருது, அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம்.